உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் சூர்யா மேல செருப்பால அடிச்சா பணம் தருவதாக நான் கூறல அப்படின்ற மாதிரி தற்போது இந்து மக்கள் கட்சியுடைய தலைவரான அர்ஜுன் சர்பத் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் நீட் தேர்வு தொடர்பாக நடிகர் சூர்யா ரொம்பவே காட்டமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. மாணவர்களுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்திருக்க இந்த நீதி வந்து மனுநீதி தேர்வு அப்படின்ற மாதிரியும் சூர்யா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. சூர்யாவுடைய இந்த அறிக்கை வந்து சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. நிறைய பேர் சூர்யாவுடைய அறிக்கைக்கு வந்து தன்னுடைய ஆதரவுகளையும் சில பேர் வந்து தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நடிகர் சூர்யா வந்து நீதிமன்றத்தை வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்னும், அவர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும், அவரை வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சூர்யா மேலே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் தற்போது அர்ஜுன் சம்பத் அவர்கள் சூர்யா அவர்களை வந்து செருப்பால் அடித்தா 100,000 ரூபாய் பரிசு தருவேன் அப்படின்ற மாதிரி தெரிவித்ததாக ஒரு போலியான தகவல் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்தது. இந்த தகவலுக்கு தற்போது அர்ஜுன் சம்பத் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து இந்து மக்கள் முன்னணி கட்சியுடைய ட்விட்டர் பக்கத்தில் சூர்யா அவர்களை வந்து செருப்பால அடிச்சா பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய புகைப்படம் போட்டு பொய்யான பிரச்சாரம் வந்து தற்போது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இது வந்து ஒரு போலியான தகவல் அப்படின்ற மாதிரி தற்போது இந்த மிகப்பெரிய சர்ச்சைக்கு வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதுக்கு முன்பாக நம்ம சூர்யா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் நீதிமன்றம் தன்னுடைய எந்த கருத்து சொன்னாலும் நான் அதற்கு தலைவணங்குறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அறிக்கைக்கு ஏற்பட்ட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான தகவல் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.